மன்ற உறுப்பினர் ரிசாத் பதியுதீன் வீட்டில் பணியாற்றிய சிறுமியின் உயிரிழப்பு தற்கொலையா அல்லது படுகொலையா என பாரிய சந்தேகம் தற்போது எழுந்துள்ளதாக பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் த்ரீ பிரிஸ் தெரிவித்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பிலான விசாரணைகள் கொழும்பு புதுக்கடை நீதவான் நீதிமன்றில் நேற்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட போது அவர் இவ்வாறு கூறியுள்ளார். குறித்த சிறுமி கடந்த 3 அதிகாலை 6:45 அளவிலேயே தீக்காயங்களுக்கு உள்ளாகியுள்ளதுடன் அவர் 8:20 அளவிலேயே வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளமை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். சிறுமி தங்கியிருந்த வீட்டில் வாகனங்கள் மற்றும் சாரதிகளுக்கு எந்தவித தட்டுப்பாடும் இல்லாத நிலையில் குறித்த சிறுமி 1909 ஆம்புலன்ஸ் சேவையினூடாக தாமதமாக்கி கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளமையும் சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளதாக அவர் நீதிமன்றில் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த வழக்கின் 2வது சந்தேக நபரான ரிசாத் பதியுதீன் மனைவியின் தந்தை குறித்த சிறுமியை வைத்தியசாலையில் அனுமதிக்கும் போது சிறுமியின் பெயரை ஷிகானி என்ற சிங்கள பெயரை வழங்கியுள்ளதுடன் அவரது வயதாக 18 கூறியுள்ளமையும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதாக அவர் குறிப்பிடுகின்றார். உயிரிழந்த சிறுமி தங்கியிருந்த கூடாரம் போன்ற இடத்தில் காணப்பட்ட கட்டிலின் மீது மண்ணெண்ணெய் அடங்கிய போத்தல் மற்றும் தலையணைக்கு கீழ் லைட்டர் ஆகியன காணப்பட்டதாக பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் த்ரீ பீரிஸ் தெரிவித்துள்ளார். குறித்த வீட்டில் இதற்கு முன்னர் பணிப்பெண்களாக வேலை செய்த யுவதிகளிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறுகின்றார். தமது வீட்டில் பணியாற்றும் சாரதியினால் இந்த மண்ணெண்ணெய் கொண்டு வரப்பட்டதாக ரிசாத் பதியுதீனின் மனைவியின் தாய் வாக்குமூலம் வழங்கியுள்ள போதிலும் சாரதியிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளில் தாம் அவ்வாறு மண்ணெண்ணெய் கொண்டு வரவில்லை என கூறியுள்ளதாக பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் நீதிமன்றத்தில் குறிப்பிட்டுள்ளார். நூலொன்றை பற்ற வைக்க முயற்சித்த சந்தர்ப்பத்திலேயே சிறுமி மீது தீப்பற்றியதாக ரிசாத் பதியுதீன் மனைவி ஆரம்பகட்ட விசாரணைகளின் போது தெரிவித்திருந்த நிலையில் அவர் பொருளை போலீஸ் நிலையத்துக்கு வரவழைக்கப்பட்டு நடத்தப்பட்ட விசாரணைகளின் போது சிறுமி கூச்சலிட்ட சத்தத்தை கேட்டே தான் அதனை அவதானித்ததாக கூறியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ள பெண் சந்தேக நபர் பரஸ்பர வாக்குமூலங்களை வழங்கியுள்ளமை சந்தேகத்தை மேலும் அதிகரிக்கின்றது என அவர் மேலும் கூறுகின்றார். இதேவேளை குறித்த சிறுமியின் பெற்றோர் கடந்த 8 சிறுமியை பார்வையிட 3 சந்தர்ப்பங்களில் வருகை தந்த போதிலும் வீட்டின் உரிமையாளர்கள் அதற்கான சந்தர்ப்பத்தை வழங்கவில்லை என்பதும் விசாரணைகளில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் நீதிமன்றில் குறிப்பிட்டுள்ளார். சிறுமி உயிரிழந்ததன் பின்னர் போலீஸ் ஆடையை ஒத்ததான ஆடையை அணிந்த நபர் ஒருவர் உயிரிழந்த சிறுமியின் சகோதரனை சந்தித்து இந்த விடயத்தை நீண்ட தூரம் கொண்டு செல்ல வேண்டிய அவசியமில்லை, போலீஸ் நிலையத்திற்கும் செல்ல வேண்டியதில்லை என அழுத்தங்களை விடுத்துள்ளதுடன் 50,000 பணத்தையும் வழங்கியுள்ளதாக அவர் கூறியுள்ளார். அதன் பின்னர் இறுதி கிரியைகளுக்காக மேலும் 50,000 பணத்தையும் வழங்கியுள்ளமையும் விசாரணைகளில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் குறிப்பிட்டுள்ளார். இதன்படி இந்த சம்பவத்தை மறைப்பதற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளமை இந்த சம்பவத்தினூடாக தெளிவாகின்றது என பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் கூறியுள்ளார். இந்த சிறுமிக்கான 30,000 சம்பளத்தை அவருக்கு நேரடியாக வழங்காது சந்தேக நபரான இடைத்தரகரின் வங்கி கணக்குகளுக்கு வைப்பிலிட்டு அதிலிருந்து 10,000 தரகர் குறைத்து கொண்டு எஞ்சிய 20,000 பெற்றோருக்கு வழங்கியுள்ளதாக அவர் நீதிமன்றத்தின் கவனத்துக்கு கொண்டு வந்துள்ளார். குறித்த வீட்டில் பணிக்காக அமர்த்தப்பட்டிருந்த மேலும் 9 சிறுமிகள் தொடர்பில் தற்போது விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். இவ்வாறு குறித்த வீட்டில் பணிபுரிந்த 2 சிறுமிகள் 4வது சந்தேக நபராக பெயரிடப்பட்டுள்ள ரிசாத் பதியுதீனின் மனைவியின் சகோதரனான ஜியாப்தீன் இஸ்மத்தினால் பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தப்பட்டுள்ளதுடன் அவர்களில் ஒரு சிறுமி குறித்த நபரினால் 2 துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாகவும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதாக பிரதி சொலிசிட்டர் நீதிமன்றில் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் ரிசாத் பதியுனின் வீட்டில் 8 CCTV கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளதுடன் சம்பவம் இடம்பெற்ற தினத்தில் அதிகாலை 6:30 முதல் பொருத்தப்பட்டிருந்த கேமராக்களில் 6 கேமராக்கள் செயலிழந்துள்ளமையும் பாரிய சந்தேகத்தை ஏற்படுத்துவதற்கான ஒரு காரணமாக அமைந்துள்ளது. இந்த விடயம் தொடர்பிலும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். இந்த சிறுமி எதிர்நோக்கிய துன்புறுத்தல்களுக்கு வீட்டு தலைவனான முன்னாள் அமைச்சர் ரிசாத் பதியுதீன் நேரடியாக பொறுப்பு கூற வேண்டும் என தெரிவித்த பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் அனைவரையும் இந்த வழக்கில் சந்தேக நபராக எதிர்காலத்தில் பெயரிட எதிர்பார்த்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபர்களை பிணையில் விடுவித்தால் விசாரணைகளுக்கு பாதிப்பு ஏற்படும் என்பதுடன் மக்கள் மத்தியில் அமைதியின்மை ஏற்படக்கூடும் என்பதால் சந்தேக நபர்களை விளக்கமறியலில் வைக்குமாறு அவர் நீதவானிடம் கோரியுள்ளார். இந்த நிலையில் சந்தேக நபர்களை விளக்கமறியலில் வைப்பதற்கு போதுமான சாட்சியங்கள் கிடையாது என பிரதிவாதிகள் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணிகள் நீதிமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு வந்துள்ளனர். மக்கள் மத்தியில் அமைதியின்மை ஏற்படும் என்பதை அடிப்படையாக கொண்டு மாத்திரம் சந்தேக நபர்களை விளக்கமறியலில் வைக்க முடியாது என அவர்கள் நீதிமன்றில் சுட்டிக்காட்டியுள்ளனர்.
எனினும் பிரதிவாதிகளின் சட்டத்தரணிகளால் முன்வைக்கப்பட்ட விடயங்களை நிராகரித்த நீதவான் சந்தேக நபர்களை விளக்குமறியலில் வைக்குமாறு உத்தரவு பிறப்பித்துள்ளார்.